அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகேஸ்வரி சுப்பிரமணியம். இன்னைக்கு நான் ஹாக்கியன் நூடல் செய்ய போகிறேன். ஹாக்கியன் நூடலை ஃபார்க்கில் பண்ண போகிறோம். பச்சை கீரை இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது ஒரு ரெண்டு கைப்பொடி அளவுக்கு நாம் போட்டுக்கணும். கேபேஜ் இந்த பெரிய அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் ரெண்டு கைப்பொடி அளவுக்கு நம்ம போட்டுக்கோம். இதோட சேர்த்து நம்ம என்னென்ன போட போகிறோம், எவ்வளோ அளவு போட போகிறோம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நம்ம ஃபார்க் எடுத்து வச்சுருக்குறோம் 100 கிராம் அளவுக்கு, ஸ்குவீட் எடுத்து வச்சுருக்குறோம் 100 கிராம் அளவுக்கு, இறால் எடுத்து வச்சுருக்குறோம் 100 கிராம் அளவுக்கு, இது வந்து ஃபிஷ் கேக் எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு 100 கிராம் அளவுக்கு, இங்கே வந்து பார்க் பெல்லி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு 100 கிராம். இதில் நம்ம சிக்கன் ஸ்டாக் வந்து தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுருக்குறோம், தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது வந்து கார்ன்ஃப்ளார், இதையும் கரைச்சி தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இங்கே பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்குறோம். ஹாக்கியன் நூடலுக்கு பூண்டு தான் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம கொஞ்சம் கூடவே அதில் போடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்ல மனமாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இது வந்து காரத்துக்கு நம்ம இந்த மிளகாவை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். உப்பு பெப்பர் எடுத்து வச்சுருக்கோம், தேவையான அளவு போட்டுக்கோம். ஹாக்கியன் நூடலுக்கு செசமி ஆயில் எடுத்து வச்சுருக்குறோம். கேரமல் டார்க் சாஸ் எடுத்து வச்சுருக்குறோம். லைட் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்குறோம். ஒயஸ்டர் சாஸ் எடுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோன்றதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கடாயில் ஊற்றிக்கோங்க. ஃபார்க் பல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை கடாயில் போட்டு இதை நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும். முதல்ல இது பார்த்திங்கன்னா, இதை நம்ம முதல்ல கொஞ்சம் எண்ணெயை விட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சோம்ல, இந்த கொழுப்புலேருந்து கொஞ்சம் எண்ணெய் கரைஞ்சி வந்திருக்கு. இந்த எண்ணெயை வந்து நம்ம நூடுல்ஸ் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். முதல்ல நம்ம போர் பொறிச்சு அந்த கொழுப்புலேருந்து வந்த எண்ணெயை எடுத்து வச்சுருந்தோம்ல, அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடாயில் ஆட் பண்ணிக்கணும். ப்ரான்ஸ் வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அது கடாயில் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம். இந்த பக்கத்து ஒரு திருப்பு, அந்த பக்கத்து ஒரு திருப்பு போட்டு போட்டால் போதும். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுருவோம். அதே எண்ணெயில் 100 கிராம் அளவுக்கு ஸ்குவீடையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இதையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒக்கேன் நூடல் எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் செசமி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து 1.5 கைப்பிடி அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணுறோம். இதோட சேர்த்து காரத்துக்கு மிளகாய் வெட்டி வச்சுருந்தோம்ல, அது ஒரு 3 இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பார்க் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணும். இந்த பார்க் ஆட் பண்ணோன்னே முதல்ல நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல சிக்கன் ஸ்டாக், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணும். 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பொடியை இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம பார்க் போட்டிருந்தோம்ல, இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதில் நம்ம இப்போ 2 கைப்பொடி அளவுக்கு கேபேஜை ஆட் பண்ண போகிறோம். நம்ம பக் சோய் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுவும் ஒரு 2 கைப்பொடி அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். நாம் 1 கிலோ நூடல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ நூடல் ஆட் பண்ண உடனே நம்ம எப்படி இதை கலரிப்போம். ஒரு கிலோ ஒக்கியன் நூடலுக்கு 5 டேபிள் ஸ்பூன் டார்க் சாஸை வந்து ஆட் பண்ணுறோம். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்காக ஆட் பண்ணிக்கணும். நம்ம லைட் சோயா சாஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஒயஸ்டர் சாஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுருவோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுப்போம். இதை நல்லா கிளறி விட்டு உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல ஸ்குவிடும் ப்ரௌனும், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணணும். அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நம்ம முதல்ல ஃபிஷ் கேக் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து லாஸ்ட்டாக முடிய போது இந்த
ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போர்க்கை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த போர்க் வந்து நம்ம சாப்பிடக்குள்ள ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும், அப்படியே வந்து இமயமலைக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நாம் இது வந்து கார்ன்ஃப்ளா முதல்ல கரைச்சி வச்சுருந்தோம்ல, இது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணணும் அந்த திக்னஸ்க்காக. இப்போ நல்ல வாசம் வருது, நூடுல்ஸ் வந்து ரெடி. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிடலாம்.